மக்கள் வந்து மாபெரும் கோபத்தில்
அந்த ஆட்சி மேலே இருக்காங்க. விவசாயிகள், இளைஞர்கள், மாணவர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், நெசவாளர்கள், சிறு குறு தொழில் செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் தமிழ்நாட்டில் அனைத்து மதங்களைச் சேர்ந்தவர்கள், சமுதாயங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த ஆட்சியை ஏன்னா கொண்டு வந்தோங்கிற பெரிய வருத்தத்தில் இருக்காங்க. அந்த கோபம் திமுகவின் கூட்டணியையே வீழ்த்த போயிருக்கு. இந்தியா கூட்டணி யாரு வருவாங்க? மத்தியில் இந்தியா கூட்டணின்னு ஒன்று அமைச்ச கூட்டணியே இப்போ எங்கே இருக்குன்னு தெரியாம போயிருக்கு. அது அதை வந்து இந்திய மக்கள் முடிவெடுக்க தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மாறி மாறி அதிமுக திமுகவும் கண்டா மரச்சொல்லுங்கள் சொல்லி காணவில்லை போச்சு. ரெண்டு பேருமே காணவில்லைங்கிற காலம் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டு மக்களே அதை வந்து சொல்கின்ற காலம் வந்துடும். தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்தவங்க அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைந்தால் அந்த இடத்துல சேர்ந்து ஐடியாவில் இருக்காங்க. நீங்கள் வந்து நான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலெல்லாம் இருந்தவங்க கிடையாது, அதனால் அதை பற்றி நான் பதில் சொல்ல முடியும். போராட்டத்தில் இருக்காரு, நீங்க அவர்கிட்ட தான் கேட்கறீங்க. ஒரு வாய்ப்புகள் அம்மாவுடைய உண்மையான தொண்டர்கள் ஒன்றிணைங்கிறது எல்லாருடைய நிலைப்பாடு. ஆனால் பழனிசாமி போன்ற ஒரு சில சுயநல சக்திகள் அதை தடுக்குது, அதான் உண்மை.